மேடையிலிருக்கும் பெரியவங்களுக்கும் என்னோட நண்பர்களுக்கும் வந்திருக்கும் அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் என்னோட வணக்கம். தேங்க்யூ ஃபார் தி லவ்லி இன்ட்ரடக்ஷன். அவார்ட் ஃபங்க்ஷனில் போனால் கூட இப்படி சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மீண்டும் ஒரு நல்ல படம் மூலமாக உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல. எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மதன் சாரோட ப்ரொடக்ஷனில் நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ணதில்லை, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அவரோட டீமில் ஒர்க் பண்ணுறேன். அண்ட் ரொம்ப பெரிய படமாக இருக்குது எனக்கு. அண்ட் இது என்னோடய ஃபர்ஸ்ட் வெப்சீரிஸ் கூட, அதுவும் என்னோடய ஃபர்ஸ்ட் படத்தோட ஹீரோ விமலோட. ஆஃப்டர் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் ஜோடியாக நடிக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் விமல் பற்றி சொல்லி தான் ஆகணும். நான் ஃபஸ்ட்டு வாகை சுடவாலை பார்க்கும்போது ரொம்ப சுட்டியாக இருப்பாங்க, எப்போவுமே காமெடியாக இருப்பாங்க, ஃபன்னாக இருப்பேன். இப்போ வந்து அவங்க சினிமா வந்து ரொம்ப சீரியஸாக பார்த்துருக்காங்க. அது வந்து எனக்கு, நானும் நிறைய ட்ராவல் பண்ணேன் சினிமாவில், ஸோ அவர் ஆப்போசிட்டில் வந்து டைலாக் பேசும்போது நிறைய விஷயங்கள் வந்து அவர்கிட்டருந்து அப்சர்வ் பண்ண முடியுது. அண்ட் அந்தளவுக்கு வந்து நிறைய டேலண்ட் இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட். ஸோ அவர் கூட இணைந்து நடிக்கும்போது ஒரு நல்ல ஒரு கோஆப்ரேட்டிவான ஒரு ஆர்டிஸ்ட். ஸோ ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க, ரொம்ப சந்தோஷம். அண்ட் இங்கே இவங்க நம்ம மியூசிக் டைரக்டர் ஒரு பாட்டு பாடினாங்க இதுவரை அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பாட்டு எனக்கு ரொம்ப ஃபேவரட் சாங். ஸோ இந்த படத்தில் வந்து பாடல்கள் கிடையாது, ரொம்ப கனமான பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருக்கும். அது ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் நான் சொன்ன மாதிரி இதனோட ஃபர்ஸ்ட் வெப்சீரிஸ். இந்த கதாபாத்திரம் ரேவதின்ற கதாபாத்திரம் ஒரு 9 மந்த் பேபி கேரி பண்ணுற ஒரு கேரக்டர். இந்த கேரக்டருக்காக கொஞ்சம் வெயிட் போட வேண்டியதாக இருந்தது. ஆக்சுவலி எனக்கு ஒரு சின்ன இன்ஜுரி ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் எனக்கு பழைய மாதிரி டான்ஸ் எக்ஸசைஸ் எதுவுமே பண்ண முடியல. ஸோ கொஞ்சம் உடம்பு வெயிட் போட்டேன். போட்டதுக்கப்புறம் இந்த ரைட்டர் மூவியில் காஸ்ட் ஆனேன். காஸ்ட் ஆனதுக்கப்புறம் போலீஸ் ஆஃபீஸர் தானே, அதுக்கு ட்ரிம் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது வந்த படம் தான் இது. பட் இந்த படத்துக்கு முன்னாடி ஒரு ஆந்தாலஜி கேட்டகரி 4 மூவிஸ் சேர்ந்து வர்ற ஒரு படம் பண்ணேன். அது வந்து ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகும்னு நினச்சேன். அது வந்திருந்தீங்கன்னா அதுதான் ஃபஸ்ட்டு சீரியஸ் மூவி ஆயிருந்திருக்கும். பட் விலங்கு எனக்கு லக்கிலி வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் வெப்சீரிஸாக வரப்போகுது. ஸோ இந்த கதாபாத்திரத்துக்காக சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி பாடி லாங்குவேஜ் எல்லாம் மாற்றி பண்ணேன். இது முடிச்சுட்டு தான் ரைட்டரில் ட்ரிம் ஆகிட்டு ரைட்டர்லேயும் பண்ணேன். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்தடுத்து நல்ல நல்ல கதாபாத்திரங்கள் வந்து என்னை தேடி வருது. ஸோ தொடர்ந்தும் நல்ல டைரக்டர்ஸ், நல்ல கதாபாத்திரங்கள் எனக்காக கொடுத்தீங்கன்னா 100% என்னோடய டேலண்ட் வந்து ஃபுல்லாக வந்து காட்டுறதுக்காக நல்ல கதாபாத்திரங்கள் நடிப்பேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். அண்ட் தமிழ் சினிமாவில் வந்து எப்போவுமே எனக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது. அதே மாதிரி என்னோடவே என்னோடய ட்ராக், என்னோட கம்ஃபர்டபுள் ஜோனில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். தொடர்ந்து அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ண ஆசைப்பட்றேன். நீங்கள் எல்லோரும் விலங்கு படம் பாருங்கள். அண்ட் டைரக்டர் பிரசாந்த் சாருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு சீக்வன்ஸும் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் நமக்கு செட்டில் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் நிறைய இருந்தது. பட் அதெல்லாம் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு அது ஃபீல் பண்ணாத அளவுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் பண்ணி, அது தேவையான டெக்னீஷியன்ஸை மட்டும் கூட நிறுத்திட்டு சில சீக்வன்ஸ் பண்ணும்போது நீங்கள் சீரீஸ் பார்க்கும்போது தெரியும். ஸோ ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது இந்த அனைத்து டீம் கூட ஒர்க் பண்ணும்போது. ஸோ இந்த படம் பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.